எப்படி வெங்கட் பிரபு சார் படத்தில் பிரேம்ஜி இல்லாட்டி எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் வருமோ, அதே மாதிரி உங்கள் படத்தில் சூரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் இருந்துச்சு. எதுக்காக இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணுறோம்? வழக்கமான ஒரு வார்த்தையை நீங்கள்லாம் கேட்குறதுனால தான், வழக்கமாக இந்த படத்தில் சூரி என்ன பண்ணுறான்னு கேட்பீங்க. பொன்ராம் சார் செட்டில் எப்படி? யாருக்குமே வந்து இவர் தான் பொன்ராம் சார் அப்படின்னு தெரியல. பொன்ராம் சார் ஒரு பெரிய டைரக்டர் இருக்காரு அப்படின்னு தெரியும். பொன்ராம் சார் தான் இவருன்ற அளவு கூட. இந்த படத்துல மற்ற நடிகருடைய தேர்வு அது எப்படி சார்? படத்தோட மெயின் கேரக்டர் வில்லன் பிரபாகர்னு சொல்லி தெலுங்குக்கார், காலகையனா வந்து பாகுபலியில நடிச்சிருப்பாரு. ஸோ டான்ஸ் இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே பார்க்கறதுனால இந்த படத்துக்காக ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா, எப்படிலாம் கிளாஸ் கட் அடிக்கலாமோ நான் எல்லாமே பண்ணுவேன். ஸோ நான் ஸ்கூல்லேருந்தே வந்து உங்களுடைய படங்கள் பார்க்கும்போது இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் தான், பொன்ராம் சார்னா வில்லேஜ் சப்ஜெக்ட் தான், அது ஒரு விஷயத்தில் பாசிட்டிவாகவும் நம்ம எடுத்துக்கலாம், பட் அதை உடச்சிட்டு வெளியே வரணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இல்லையா? சிட்டி சப்ஜெக்ட் சிவா சாரே கேட்பார், சார் சுதமட்டியை வந்து விட்டு மதுரையை வந்துட்டீங்க, ரஜினி வீட்டில் திரும்பி சீமராசி திருவள்ளி விட்டீங்க, எப்போ சார் சென்னைக்கு வருவீங்க? தமிழ் மற்றும் ஹிந்து டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய செலிபிரிட்டி இன்டர்வியூவில் நம்ம கூட ஒரு ஃப்ரெஷ்ஷான இயக்குனர் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற இன்னும் அந்த மண்மனம் மாடாமல் நம்மளோட சொந்த ஊருக்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க இயக்குனர் பொன்ராம் மற்றும் நடிகை அணுகீர்த்தி ரெண்டு பேரும் நம்மளோட இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த டிஎஸ்பி படம் பற்றி நிறைய விஷயங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. முதல் படம் எப்படி இது நடந்தது? இது நினைச்சு பாத்தீங்களா? முதல்ல பண்ணுவோம் டிஎஸ்பி சார் கூட. இல்ல கண்டிப்பா விஜய்சேதுபதி சார் கூட டிஎஸ்பி படத்துல. டிஎஸ்பில விஜய்சேதுபதி கூட இல்ல கண்டிப்பா இந்த மாதிரி நினைச்சே பார்த்தல. இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு இந்த மாதிரி ஒரு அமேசிங் டீம் கிடைப்பாங்கன்றது. இது எப்படி யதார்த்தமா அப்படியே ஒரு ஆடிஷன் இருக்குன்னு சொல்லி ஒரு கால் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்படி போய் மீட் பண்ணி ஒரு சீன், நானும் போய் சார் ஆஃபீஸ்ல மீட் பண்ணோம், நாங்கள் உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு சீன் பண்ணி லுக் டெஸ்ட் வச்சு, இது வந்து ரொம்ப குவிக்காக நடந்த ஒரு விஷயம், பட் கண்டிப்பாக ஒரு எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம் தான். சார், நீங்கள் வந்து உங்களுடைய படத்தில் வந்து ஹீரோயின்ஸ்க்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ அவங்களோட ரோல் வந்து எப்பவுமே கொஞ்சம் முக்கியம் வருத்தமாக இதாக இருக்கும். இவங்க வந்து ஃபஸ்ட்டு படம், இவங்க முன்னாடி மாடலாக இருந்திருக்காங்க. இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்டுக்கு அவங்க செட் ஆவாங்கன்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஃபஸ்ட்டு ரேண்டமாக நான் டெஸ்ட் பண்ணுறது வழக்கம், ஒரு லுக் டெஸ்ட்டு, அது அதுக்கப்புறம் டைலாக். ஒரு சீனை கொடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு தோணுச்சு இது நல்லா இருக்குமா, நல்லா இருப்பாங்க அப்படின்னு. திருப்பி ஒரு 3 டைம் 4 டைம் நினைக்கிறேன் நான் திரும்ப திரும்ப பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணோம். அவங்க என்ன தான் மாடலாக இருந்தாலும், நான் என்ன தான் ஃபெமினா இதெல்லாம் போயிருந்தாலும், அவங்களுக்கு இந்த கெட்டப் போடும்போது நம்ம ஊருக்கு ஆனால் அது வந்துடுறாங்க. பேசிக்காக அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியுது, தமிழ் தெரியுது. ஆமாம், அது ரொம்ப முக்கியம். எனக்கு தேவை ஒரு தமிழ் தெரிஞ்ச இது தான். ஸோ அது இல்லாமல் திருச்சி சொந்த ஊர். ஸோ இதெல்லாம் தான் நம்மளை செலக்ட் பண்ணது காரணமாக இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த படத்தை பற்றி ஒரு செய்திகள் சிறிய வழியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதை பிரச்சனைக்கு புதுஸ்டாக வச்சிடலாம். ஆக்சுவலி இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக கமல் சார் மாதிரி நடந்தது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு சிவகார்த்திகேயன் சார், சூரி சார் இவங்க வராததுக்கான காரணம் எதுவும் இருக்கா அப்படின்னு சில தகவல் வந்துட்டு இருக்கு, அதுக்கு காரணம் என்னன்றதை நீங்களே சொல்லுங்க. இல்லைங்க, நான் எப்படின்னா ஒருத்தர் இப்போ நாங்கள் வந்து ஷார்ட்டேஜ் ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த ஃபங்க்ஷன் பிளான் பண்ணோம். ரொம்ப அதாவது 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த அவ்வளவும் அந்த பசங்க, அந்த இது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பசங்க உண்மையிலே பாராட்டணும். இரவு பகல் யாருமே தூங்கலை, அதாவது சாயங்காலம் 4 மணிக்கு தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் நாளைக்கு ஆடியோ லான்ச் அப்படின்னு சொன்னதுலேருந்து அந்த பசங்க டக்கு டக்குன்னு அவ்வளோ லாரியில் பொருள் ஏற்றி சாப்பாடு ஃபுட்டு இறக்கி கிட்டத்தட்ட 250 பேர் வளர்த்தாங்க. ஷூட்டிங் மாதிரி இருந்துச்சு. 4-5 கேரை வேணும் தூங்குறதுக்கு, எல்லாத்துக்கும் அவ்வளோ ரெடி பண்ணி குயிக்காக பண்ணணும். இந்த ஷார்ட் டைத்தில் என்னால் எல்லாத்தையும் இன்வைட் பண்ண முடியல. கமல் சார் ஆல்ரெடி நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம், அதனால அது வந்து முடிஞ்சு சொல்லி மற்றவங்களும் எங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னா உறுதியான டேட் இருந்தால் மட்டும்தான் யாராவது இன்வைட் பண்ண முடியும். ஆமாம், எங்கள் படத்தில் வேலை பார்த்த நிறைய பேரே வரல. நீங்கள் சிவா சார் அண்ட் சூரி சார் விட்டுருங்க, படத்தில் ஒர்க் பண்ண இளவரசனே வர முடியல, வேறு ஊரில் வெளியே ஊரில் மாட்டிக்கிட்டார். சிங்கிமில் என்ன தீபாக்கா எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக சொன்னோடனே அவங்களாம் வர முடியாமல் ஃபோனில் சொன்னாங்க, ஐயோ என்னால் வர முடியலையே, இப்படி ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறீங்களே. அதனால் எங்கள் டீம்லேயே 15 பேருக்கு மேலே வர முடியலைங்க. அதேமாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை கூப்பிட முடியலைங்க. மிஸ்கின் சார் லாஸ்ட் மினிட் ஏதாவது சொல்லியிருப்பாருங்களா, மிஸ்கின் கூப்பிட்டா அப்படியே வண்டி திருப்பலான்னு வந்தேன். அப்படி தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. மற்றபடி வேறு ரீசன் இல்லை.
ஸோ உங்களுடைய படங்கள் எடுத்துக்கிட்டோம்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா, எல்லாமே அழகான தமிழ் பெயர்கள். இந்த படத்துக்கு டிஎஸ்பி வைக்கிறதுக்கு காரணம் என்ன? வேறு டைட்டில் ஆப்ஷன் இருந்ததா? இல்லை இல்லை, டிஎஸ்பி எனக்கு இப்போ தான் அது யோசிக்கிறேன், தமிழ் பேர் என்ன என்னன்னு தெரியல. அதுல அப்படி நான் யோசிக்க, எனக்கு ஷார்ப்பாக இருக்கணும், 3 லெட்டரில் இருக்கணும் அப்படிங்கிறதா நான் யோசித்தேன். உடைய தமிழ் பேர் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல, இப்போ டிஎஸ்பி கேட்சியாக இருந்துச்சு, ஸோ கேட்சியான டைட்டில் வைப்போம் அப்படிங்கிற பர்பஸ் தான் வேற ஒன்று இல்லைங்க. சரி, நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை டி ஃபார் டி இமான், எஸ் ஃபார் ஸ்டோன் பெஞ்சு, பி ஃபார் பொன்ராம், ஒருவேளை எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம், அதில் டிஎஸ்பியில் ஏன் பேரச்சு இருந்தது நாங்கள் அந்த கற்பனைக்கே போகல. நீ சப்டைட்டில் தான் கேட்டாங்க, அதெல்லாம் சப்டைட் இருக்கான்னு கேட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றா இருக்கட்டும், இன்னொருத்தர் சொன்னாங்க தில் விஜயசேதுபதி அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அது மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு டச். ஓகே, ஸோ நீங்கள் மேம் பொன்ராம் சாரோட முந்தின படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்துருக்கேன். கண்டிப்பாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான், ஏன்னா அது நான் வந்து ஸ்கூல் அந்த டைமில் திருச்சியிலலாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஹிட், எல்லா குட்டி பசங்கள்லாம் வந்து அந்த ஊதா கலர் ரிப்பன் பாடுறதா இருக்கட்டும், அண்ட் இல்லை நம்ம பஸ்லலாம் கேட்கறதா இருக்கட்டும், பார்க்காத பார்க்காத, இந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஆக்சுவலி ஊர் சைட்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபிலிம் வந்து கண்டிப்பாக வெரி ஸ்பெஷல். ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா அவர்கிட்ட என்ன சொன்னீங்க நீங்கள்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு எனக்கு வந்து பொன்ராம் சார் இவங்க தான் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது, அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு ஹம்பிளா இருக்காரு. ஆமா, நமக்கு வந்து ஆக்சுவலி இதுக்கு படத்துக்கு முன்னாடி வந்து எங்க யாருக்குமே வந்து இவர் தான் பொன்ராம் சார் அப்படின்னு தெரியல, பொன்ராம் சார் ஒரு பெரிய டைரக்டர் இருக்காரு அப்படின்னு தெரியும், பொன்ராம் சார் தான் இவருன்ற அளவுக்கு கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப சிம்பிளான. எல்லாரும் வந்து கூல பொன்ராம் டைப் பண்ணிட்டு பேசிட்டு கூல டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க பொன்ராமன் கேட்பாங்க. ஆமாங்க, பாத்துட்டீங்களா? அப்படித்தான் நம்ம பரவாயில்ல சார், அதுவும் ஒரு நல்லதான் நம்ம வச்சுக்கலாம் கூட. ஆமா, ஸோ அந்த மாதிரிதான் இருந்தது. இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்பச்ச எப்படி இப்படி ஒரு ஹம்பிளா இருக்கீங்க அப்படின்றது தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஸோ உங்களுடைய முதல் 3 படங்கள் எஸ்கே சார் கூட உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஹீரோன்னு அவர் சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த கம்ஃபர்டபுளேருந்து வெளியே வரீங்க, விஜய் சேதுபதி சார் கூட முதல் படம், அவர்கிட்ட இருந்து அந்த கம்ஃபர்டபுள் இவர்கிட்ட டக்குனு உங்களுக்கு கிடைச்சிருதா, இல்லை அதுக்கான டைம் எடுத்தது? நம்ம வரும்போது தெரியாது, நமக்கு எப்பவுமே கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத உடைக்கணும்னு நான் நினைப்பேன். நான் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம் இவ்வளோ தான் அப்படின்றது அப்படி வரும்போது அதை உடைக்கணும்னு நினைப்பேன். நான் ஒரு இடத்துல படிச்சுட்ருக்கோம், ஸ்கூல் படிச்சுட்ருக்கோம், நம்ம கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆகும்போது தான் ஸ்கூல் முடிஞ்சிடும், காலேஜ் போகணுன்ருக்கும். காலேஜில் நீ கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆகும்போது நீ காலேஜ் முடிச்சிருவீங்க, ஒரு இடத்துல வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சோன்னே சரிப்பா நான் சம்பளம், அதாவது கம்ஃபர்டபுள். இந்த கம்ஃபர்டபுள் சோனுங்கிறது நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்போ நான் சிவகார்த்திகேயன் சாரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். ஸோ இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் மாறிட்டே இருக்கணும், அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் இல்லையா. ஒரே கம்ஃபர்டபுள் சோனில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன், மாறி மாறி இருக்க நினைப்பேன். அப்படி வரும்போது சம்டைம் கம்ஃபர்டபுள் சோன் இல்லைன்னாலும் நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம மாறணும், நம்ம அதை மாற்றிக்கணும். கம்ஃபர்டபுளாக அதை நம்ம மாற்றிக்கிற நம்ம கையில் தான் இருக்கிறது. ஸோ நான் எந்த இடத்துலனாலும் ஒரு நான் மாறிக்கிறேன், அந்த இடத்துல மாதிரி நான் மாறிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே சார், எப்படி வெங்கட் பிரபு சார் படத்தில் பிரேம்ஜி இல்லாட்டி எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் வருமோ, அதே மாதிரி உங்கள் படத்தில் சூரி இல்லை அப்படின்னோன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் இருந்துச்சு, எதுக்காக இந்த படத்தில் அவர் ஜாயின் பண்ணல? அதான் சொல்லணேன், நான் இப்போ சூரிய போட்ட வழக்கமான ஒரு வார்த்தையை நீங்கள்லாம் கேட்குறதுனால தான், வழக்கமாக இந்த படத்தில் சூரி என்ன பண்ணுறான்னு கேட்பீங்க இல்லையா, அந்த வழக்கத்தை மாற்றணுங்கிறது தான் வேற ஒன்று. ஓகே, நீங்கள் இன்னொன்று ஒன்று பண்ணுங்கள், போன படம் எம்ஜிஆர் மன் படம் பண்ணேன், அதில் சூரி இல்லை, அதை கேட்டுக்கலாமே நீங்கள், ஏன் கேட்கல நீங்கள் கேட்கல? அனு மேம், நீங்கள் வந்து மாடல் ஆக்ட்ரஸ், உங்களுடைய இந்த ஜேர்னியில் எப்போவாவது நம்ம இந்த ஃபீல்டு வேணாம் ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினச்சது உண்டா? இல்லை, ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக கண்ட கனவு தான், ஏன்னா சின்ன வயசில் திருச்சியில் எல்லாருக்கிட்டும் எப்படியாவது ஒரு நாள் ஆகிடுவோன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தது, இப்போ ஃபைனலி நடக்குதுன்றப்போ இதுக்கு வந்து நடுவில் சே வேலைக்கு போயிடலான்லாம் நினைக்கவே இல்லை, ஏன்னா காலேஜ் ட்ராப் அவுட் தான், நான் செகண்ட் இயர்லாம் வந்து காலேஜ்லேருந்தே வந்துட்டேன், ஸோ பேக்கப் பண்ணுற ஒரு ஆப்ஷனே இல்லை, ஸோ பண்ணால் பண்ணும் கண்டிப்பாக பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான். அண்ட் இது பிடிச்சி பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது, இத்தனை பேரை மீட் பண்ணுறோம், ஒரு புது இடத்துக்கு போகிறோம், டெய்லி புதுசாக ஒன்று பண்ணுறோம், நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது, நம்ம லைஃப்ல என்னெல்லாம் இருக்க முடியலோ அதெல்லாம் படத்துல இருக்க முடியுது, இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல பாசிட்டிவா தான் நான் இந்த இண்டஸ்ட்ரியை பாக்குறேன். நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரி வேணா அது இதெல்லாம் சொல்றாங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லயே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் கிடைச்சது இன்னும் ஒரு ப்ரூஃப் தான், இல்ல போகாத இரு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் எனக்கு இந்த படம் கிடைச்சது. ஸோ என்னைக்குமே வந்து போகணும்னு நினைக்கல, எப்படியாவது பண்ணிடணும்னு தான் நினைச்சேன். பொன்ராம் சார் செட்ல எப்படி?
ஜாலியான டைப்பா இல்ல வேறனா வேலை கரெக்டா உங்க பண்ணுங்க அப்படின்னா. பொன்ராம் சார் நீங்க இப்ப எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் செட்ல. சோ இவர் இப்படி இருக்கனாலதான் ஓகே வேலைன்னு இவர் வந்து சீரியஸா இருக்கும்போது சுத்தி உள்ளவங்களும் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி இவரோட டைமை ரெஸ்பெக்ட் பண்ணி எப்படி இவங்க இருக்காங்களோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களும் சீரியஸ் ஆயிடுவாங்க. ஓகே டேக் அப்படின்னு சொன்ன உடனே நிஜமாவே குவைட் ஆயிடுவாங்க. சும்மா உட்காந்து பக்கத்துல உட்காந்து பேசுறது சிரிச்சிட்டு இருக்குது இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணல. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தங்க ஸ்பேஸ் கொடுத்து நமக்கு இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ண வைக்கும்போ ஸோ அவங்களுக்கான அந்த இதையும் நம்ம கொடுக்கணும்ன்றது நமக்கு ஒரு இன்பில்ட்டாவே வந்துடும். மிரட்டி வேலை வாங்குறதை விட பாசமா சொல்லி வேலை வாங்கினா வேலை நல்லா நடக்கும்ன்றது சர்ட்டன் கத்துக்கிட்டோம். நம்ம பேசும்போது அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் அதுல இருந்து வெளியே வரும் அப்படின்னீங்க. பட் உங்களுடைய படங்கள் பார்க்கும்போது இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் தான், ஒன்றாம் சார்னா வில்லேஜ் சப்ஜெக்ட் தான், அது ஒரு விஷயத்துல பாசிட்டிவாகவும் நம்ம எடுத்துக்கலாம். பட் அதை உடச்சிட்டு வெளியே வரணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இல்லையா? சிட்டி சப்ஜெக்ட் கண்டிப்பா இருக்கு, எனக்குலாம் உண்மையில இருக்கு. நான் வந்து இப்போ இன்ன வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில பார்க்கும்போது அதிகமாக சென்னையில இருந்திருக்கேன். நான் யோசிச்சு பார்ப்பேன் இன்ன வரைக்கும் ஊரவே நினைச்சிட்டு இருக்கேடா, அங்கிருந்து வந்து அங்கே கொஞ்ச நாள் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல உங்க ஊரு உங்க நேட்டிவ் பற்றி சொல்லுங்க, எங்கேருந்து? எனக்கு வந்து சுலம்பட்டி, மதுரை மாவட்டம் சுலம்பட்டிங்க, அங்கே தான் ஸ்கூல் படித்தேன். அதுக்கப்புறம் தேனி அடிநகரம் சுக்கோடம்பட்டின்னு ஒரு ஊர், அங்கே தான் நான் இருந்தேன். அங்கே மில்லு வேலை பார்த்தேன். ஸோ நான் வாழ்ந்ததெல்லாம் கிராமத்து வாழ்க்கை தான். ஆனால் என்னுடைய 19 வயசு வரைக்கும் தான் அங்கே இருந்தேன். 19 வயசுல இங்கே சென்னை வந்துட்டேன். சினிமாக்காக தான் சென்னை வந்தேன். சினிமா டைரக்டர் ஆகணும் தான் வந்தேன். டைரக்டர் ஆகணும் தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வசதி விட்டாங்க. அப்போது இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் இருக்கும், அப்போது லக்ஷ்மி ட்ராவல்ஸ்னு ஒரு பஸ்ஸு தேனியில் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு 4 பேர், அதில் பாஸ்கரன் ஒரு செந்தில் அவன் வந்து ஏற்றிட்டு அழுதுட்டான உனக்குலாம். அப்புறம் என் கூட ஒரு ஃப்ரெண்டு வர வந்திருந்தார் ஆனந்தன் ஒருத்தன், அவனுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. நான் சென்னை போனேன், அதெல்லாம் என் கூட வந்தான். அவர் 90 ரூபா எடுத்திருந்தான், நான் ஒரு 300 எடுத்துருந்தேன். அன்னைக்கு அது பெரிய அமௌண்ட்டு. 96ல நான் சென்னை வந்து இறங்கும்போது. ஸோ அப்படி தான் அந்த ஊருக்கு நாங்கள் வந்தோம். எங்களுக்கு யாருமே தூரம் தெரியாது, வந்து ஏறி சுற்றிட்டே இருந்தோம், எங்கே போகிறோன்னு தெரியல. ஸோ அப்படி தான், அதனால எனக்கு ஊர் அதிகமாக டீனேஜில் இருந்ததுனால அது அப்படியே மைண்டில் பதிஞ்சிச்சு. இன்றைக்கி என் ஸ்லாங் என்னை விட்டு போக மாட்டேது. நான் சென்னையில் தான் அதிகமாக வாழ்ந்துட்டேன், ஆனால் ஸ்லாங் வந்து என்னை விட்டு போக மாட்டேது. அப்புறம் அடிக்கடி ஊருக்கு போகிறோம், ஊர்லேருந்து வர தகவல், ஊரில் நடக்கிற சம்பவங்கள்லாம் கேட்கறனால அந்த ஊருடைய நேட்டிவ் நம்ம அதிகமாகவே பதிஞ்சது. நான் ஒரு கதை பண்ணும்போது சென்னையை பேசி முழுக்க முழுக்க சென்னையை பேசி பண்ணி தான் ஒரு கதையை பண்ணியிருந்தேன். அது இன்னும் எனக்கு இருக்குது. ஸோ அது அதுக்காக இந்த கதை பண்ண வேணான்னு சொல்லுவேன். நான் பண்ணணும், ஆசையாக இருக்குது. எல்லோரும் என்னென்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி தானே வருது, அதுதானே வருது, அதையே பண்ணுங்கன்ற ஒரு புஷ் பண்ணுறதுனால தான் இதுலேருந்து வெளியே வராமல் இருக்கே ஒழியே பண்ணக்கூடாதுன்னு இல்லை. கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. சிவா சாரே கேட்பார், சார் சுனமட்டியை வந்து விட்டு மதுரையை வந்துட்டீங்க, ரஜினிமூனில் திரும்பி சீவராஜி திருவள்ளி போயிட்டீங்க, எப்போ சார் சென்னைக்கு வருவீங்க அப்படின்னு அவரே கேட்டிருக்காப்புல. ஸோ அதனால் சென்னை படம் பண்ணணும், சிட்டி படங்கள் பண்ணணும் ஆசை இருக்குங்க. சார் ரீசெண்டாக நாங்கள் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம், பொன்ராம் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஒன்று உருவாக போகுது, ரஜினி முருகன் வருத்தப்படாத வழிபடுறாங்க. ஸோ அப்படி ஒன்று உருவாச்சுன்னா விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், சசிகுமார் இவங்கெல்லாம் ஒரே படத்தில் உங்கள் படம் மூலமாக நடிக்க சூப்பராங்க. அப்படிலாம் பண்ணலாம், ஆரோக்கியமான சினிமா. அதாவது எல்லா நேரமும் இல்லை, சில நேரம் இந்த மாதிரி எல்லா ஹீரோக்களும் டைரக்டர்களும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணோம்னா இன்றைக்கி நம்ம சினிமா வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. சவுத் இந்தியாவில் நம்பர் ஒன்னாக இருந்தோம் நம்ம, தமிழ் சினிமானா நம்பர் ஒன். அப்புறம் தான் 1, 2, 3 இருக்குது. இன்றைக்கி நம்ம 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். முதல்ல வந்து தெலுங்கு போயிடுச்சு, அப்புறம் கன்னடம், இன்றைக்கி கன்னடம் பாருங்க நல்லா போயிடுச்சு, அடுத்து வந்து மலையாளம் போயிடுச்சு. இவங்க முன்னாடி வர்றது சைக்கிளிங் தான், அது அக்செப்ட் பண்ணிக்கணும். சைக்கிளிங்னால் அப்படி தான் இருக்கும் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் நம்ம கீழே வந்துட்டோம், நம்ம மேலே வரதான் முயற்சி பண்ணணும். தமிழ் சினிமா இன்றைக்கி மேலே வராது, காரணம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கதைகள், பன்முனை கதைகளை யோசிக்கிறாதது, சுயமாக ஒரு ஒரு பர்டிகுலர் ஒருத்தரோட வளர்ச்சிக்காக கதை பண்ணுறது அப்படிலாம் பண்ணாமல் நீ சொன்னீங்கல்ல யூனிவர்சல் கதை, எல்லா படத்துலையும் எல்லாம் நடிக்கிறது, அது மாதிரி படங்கள் பண்ணால் நம்ம திரும்பவும் நம்ம இடத்த கைப்பற்றலாம். நம்ம ஒன்றா சவுத் இந்தியாவில் நம்ம ஒன்றா வரலாம். இன்றைக்கி 4வது இடத்துல இருக்கிறோம். எப்போ நான் 1வது இடத்துக்கு வரணும்னா நானும் எனக்கப்புறம் வர ஜென்ரேஷனும் அதுக்கடுத்த புது டேரக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணணும், தயாரிப்பாளர்களுக்கு ஸ்டெப் எடுக்கணும், எடுத்தால் கண்டிப்பாக நம்மளோட வரலாங்க. ஓகே சார். ஆனும் மேம், முதல் படமே ஒரு வெர்சலைட் டாக்டர் விஜய் சேதுபதி கூட, ஸோ அவர் செட்டில் அவங்க கூட எப்படி பழகினார், எதுவும் இன்புட் கொடுத்தாரா ஒரு ஷார்ட்டை போயிடும்?
இம்பார்ட்டன்ட்றதை விட ஸ்க்ரீனுக்கு முன்னாடி உட்காந்து டிஸ்கஷன் மாதிரி சும்மா இந்த மாதிரி ஓகே அனு என்ன பண்ண போறீங்க நான் இந்த மாதிரி பண்ண போறேன் ஓகேவா ஓகேவா எல்லா டவுட் ஏதாவது இருக்கா ஓகே சல் இந்த மாதிரி நான் இந்த சைடு நினைக்கிறேன் நீங்க எனக்கு ஏன்னா கேமரா எந்த சைட்ல இருக்கு இது எந்த கேமரா வந்து க்ளோஸ் ஷாட் எந்த கேமரா லாங் ஷாட் எனக்கு இந்த பத்தி ஐடியாவே கிடையாது ஏன்னா நம்ம இது படிச்சது இல்ல இதுக்கு முன்னாடி பண்ணதும் இல்லை பட் அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு கேமரா இந்த இந்த சைடில் இருக்குவானு ஸோ இந்த அளவுக்கு நில்லுங்க லைட்டாக இந்த சைடு வாங்க அந்த மாதிரி டெக்னிக்கல் நிறைய விஷயங்கள் சொல்லிடுவார் ஸோ வந்து நம்ம நீங்கள் பார்க்கும்போது லைட்டாக நீங்கள் கேமரா நேராக பார்க்க வேணும்னு அதுக்கு லைட்டாக கொஞ்சம் மேலே பாருங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு வந்து தெரியாது ஏன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பட் அவருக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறையவே இன்புட் சீனுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது இந்த சீனில் நான் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலான்னு தோணுனா அவர் வந்து இதை நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி கூட பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்னு கேப்பாரு வெளியே இந்த மாதிரி பண்ணுங்க இது இது தப்பு இது நல்லா இல்ல அந்த மாதிரி என்னைக்குமே சொல்லல இவர் வந்து இதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் கேட்டேன் அது வந்து இதுல நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருவார் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி அவையர் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஆமா சப்போர்ட்டிங் தான் மெயின் பட் நாங்க கேமராக்கு பின்னாடி நிற்போம் அவங்க தான் பிரேம்ல நிற்பாங்க இப்படி அப்போ அவங்க கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணால் அவன் சப்போர்ட்டாக இருக்கும் கூட நடிக்கிறவங்க ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும் நாங்கள் என்ன தான் இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டி நம்ம சொல்லும்போது சம்டைம் இரிட்டேட் ஆவாங்க சம்டைம் அவங்களே சொல்லி தருவாங்க ஸோ அந்த வகையில் சேல்ஸ் ஆரம்பிச்சது உங்களுக்கு லக் தான் ஸோ உங்கள் படங்களுடைய ஜோடிகளில் பெஸ்ட்டு பேர் அப்படின்னா எந்த ஜோடி சொல்லுவீங்க என்னோடய படங்கள்ல அப்படின்னா முதல் படம் தான் நான் நினைக்கிறேன் வருத்தப்பட வளர்ச்சிகள் தான் போஸ் பாண்டியும் போஸ் பாண்டி லதா பாண்டி லதா ஓகே சார் ஏன்னா ஏன் சொல்லுன்னா ஒரு சுயநலம் தான் முதல் படம் தான் எல்லாத்துக்குமே இதுக்கப்புறம் ரஜினிமூர்னு சொல்லலாம் இந்த இந்த படத்தோட பேர் இவங்களும் சொல்லலாம் அண்டு வாஸ்கோட அம்மா அண்ட் அன்னபூரணி சொல்லலாம் ஆனாலும் எதாக இருந்தாலும் தாய்க்கு தலைப்பில் தானே அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் எனக்கு முதல் படம் தான் சார் இந்த படத்தில் மற்ற நடிகருடைய தேர்வு அது எப்படி சார் ஜஸ்ட்டு கேரக்டருக்கும் செட் ஆவாங்க அப்படின்னு அதனால ஆமாங்க ஹீரோடைய அப்பா கேரக்டர் நம்ம இளவரசனை பண்ணியிருக்காருங்க இவங்களுடைய அப்பா கேரக்டர் ஞான சம்பந்தம் பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு அப்பாக்கள் தான் அந்த இளவரசனோட கேரக்டர் அண்ணன் சூப்பரோட கேரக்டர் ரொம்ப தன்மையான ஒரு ஒரு பூக்கடை வச்சுருப்பார் அவர் அழகான ஒரு ஒரு கேரக்டர் சொல்லலாம் அதுக்கடுத்து இவங்க அப்பா கேரக்டர் இவங்க வந்து ஃபேமிலியே ஒரு அப்படி தான் இருக்கும் வித்தியாசமாக யோசிக்கிறது தான் அது மாதிரி ஒரு இவங்க இவங்க மூணு தங்க சிஸ்டர்ஸ் இவங்க அன்னபூரணி அடுத்த சிஸ்டர் கண்ணபூரணி அடுத்து வண்ணபூரணி ஸோ ஃபேமிலியே பூரணி ஃபேமிலி தான் அவங்க ஸ்வீட் ஸ்டால் வச்சுருப்பாங்க ஸோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபேமிலி செலக்ட் பண்ணோம் அது இல்லாமல் ஒரு செந்தில்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் இதில் மாம் ஹீரோட அன்கிளாக நடிச்சிருக்கு அவரோட கேரக்டர் அந்த படத்தை டேர்ன் பண்ணுற ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் படத்தோட மெயின் கேரக்டர் வில்லன் பிரபாகரன் சொல்லி தெலுங்குக்காரர் காலகையனா வந்து பாகுபலியில் நடிச்சிருப்பார் ஸோ அவர் பெரிய கேரக்டர் ஒரு முக்கியமான ரோல்னு சொல்லலாம் ஏன்னா கதையை டேர்ன் பண்ணுற ஹீரோடைய வாழ்க்கையை மாற்றி விடுற ஒரு கேரக்டர் மீன் அவர் அவர் நார்மலாக போய்ட்டு வாழ்க்கையில் ஒரு ட்விஸ்ட் பண்ணி வர ஒரு கேரக்டராக அந்த வில்லன் கேரக்டர் இருக்கும் ஸோ என்னுடைய படங்களே வராத ஒரு புது கேரக்டர் தான் ஆனால் அந்த வில்லன் கேரக்டர் தான் ஸோ ஹார்ட்னு சொல்லலாம் கதையோட ஹார்ட்டே அந்த வில்லனுடைய கேரக்டர் தான் அந்த ஹார்ட்டை எப்படி பிரேக்கப் பண்ணுறான்னு தான் ஹீரோடைய கேரக்டர் சார் நாங்கள் வழக்கமாக பொன்றாம்புடைய படங்கள் அப்படின்னா அதில் காமெடி நல்லாயிருக்கும் காமெடி இருக்கும் அப்படின்னு தான் ஆடியன்ஸ் எதிர்பார்த்துருவாங்க இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு போலீஸ் ஒரு வில்லன் ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படிதானா இல்லை இந்த படமும் உங்களை வழக்கம் கரெக்டாக சொன்னீங்க வழக்கமானதை பிரேக் பண்ணுறது என்னோடய வேலையை நீ கேட்கும்போது வழக்கமானு கேட்டீங்க வழக்கம்ன்றது ரெகுலர் அப்போ ஆடியன்ஸ் மைண்டில் ரெகுலர்ன்ற ஃபீல் வருது எனக்குமே அது ரெகுலர் ஆகுது நானுமே தொடர்ந்து காமெடி பண்ணும்போது நானே தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொனாட்டன்ஸ் வந்துடுது என்ன அறியாமலே நான் நினச்சிட்டுருக்கேன் இந்த காமெடி நல்லாயிருக்கும்னு ஆனால் நான் திரும்ப திரும்ப அதை பண்ணும்போது மொனாட்டன்ஸ் ஸோ என்னுடைய காமெடி இருக்கணும் ஃப்ளேவர் மட்டும் மாற்றணும் முடிவு பண்ணிவிட்டேன் ஸோ காமெடி ஃப்ளேவரை இதுக்கு ஆக்ஷன் நினைக்கிறேன் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் காமெடி அந்த மாதிரி ட்ராமா ஃப்ளேவர் தான் மாற்றிருக்கோம் இல்லையா காமெடி இருக்கும் அது ஃப்ளேவர் எசன்ஸ் மட்டும் மாறும் ஓகே சார் ஸோ அனு நீங்கள் வந்து வில்லேஜ் ரோலு இந்த ஃபஸ்ட்டு படம் இதுக்காக தனியாக ஹோம்ஒர்க் எதுவும் பண்ணீங்களா நான் வந்து திருச்சியில் தான் வளர்ந்தேன் டுவெல்த் வரைக்குமே வந்து நான் திருச்சியில் தான் படித்தேன் ஸோ நான் வந்து புதுசாக கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது நான் மிஸ் இந்தியாவில் போய் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேனோ அதெல்லாம் வந்து வேணாம் சரி எல்லா கோட்டையும் அல்லிங்க மறுபடியும் முதலேருந்து போடுங்கன்ற மாதிரி இதெல்லாம் வேண்டாம் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பேக்குக்கு தான் போனோம் ஆக்சுவலி ஏன்னா
திருச்சியில இருந்தப்போ எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அன்னபூரணி. திருச்சியில இருந்த அனுக்ருதி மாதிரி தான் இந்த கேரக்டர். ஸோ ரொம்பவே நார்மலா நம்ம டெய்லி டெய்லி எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி கேரக்டருக்கு தான் போக வேண்டியதா இருந்தது. ஸோ நான் வந்து இந்த சுத்தி உள்ளவங்களை பார்த்தோம், அங்க இருக்க அங்க ஒர்க் வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பார்த்தோம், இல்ல அங்க இருக்க விமன் அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்க எப்படி நார்மலா பேசும்போது எப்படி அவங்க பாடி லாங்குவேஜ் இருக்கு, அங்க ஊர்லயே இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, நான் அதை பார்த்து அதுல இருந்து கொஞ்சம் விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பா அதை சொல்லி அதை சொல்லணும். ஸோ டான்ஸ் இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே பார்க்கறதுனால இந்த படத்துக்காக ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா எப்படிலாம் கிளாஸை கட் அடிக்கலாமோ நான் எல்லாமே பண்ணுவேன். ஸோ நான் ஸ்கூல்லேருந்தே வந்து டான்ஸ், அப்புறம் நான் என்னென்ன காம்படிஷன் இருக்கோ எல்லாத்துலேயும் போய் சேர்ந்துப்பேன். ஸோ அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது. சார், இயக்குனர் பொன்ராம், பாடல் ஆசிரியர் பொன்ராம் அவதாரம் வச்சிருக்காரு, வேற என்ன ஒழிச்சு வச்சிருக்கீங்க உள்ளே? ரெண்டு வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது இயக்குனருக்கு இயக்குனருக்கும் பாடல்களுக்கும் நிறைய பேர் பொறுத்து இருக்கேன். நான் மட்டும் இல்லை, எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஒரு ஒரு கவிஞர் இருப்பான். நிறைய பேர் அதை பண்ணியிருக்காங்க. சங்கர் சாரே பாட்டு வச்சுருக்காரு இல்லையா? அது பாட்டுங்கிறது வந்து முதல்ல தான் நமக்கு வரும். ஒரு கற்பனைங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம, எனக்கு எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் எனக்கு ஃபஸ்ட்டு கற்பனையாக வந்தது ஃபஸ்ட்டு கவிதை தான் வந்துச்சு. அந்த கவிதை பாட்டாக மாறிச்சு, அதுக்கப்புறம் தான் கதைகள் எழுத ஆரம்பித்தேன். ஸோ அப்போ எனக்கு கவிஞன் தான் முதல்ல வந்துட்டான். அப்போது அதுக்கப்புறம் அதோட பெருமானம் வளர்ச்சி தான் நம்ம கதை ஆசிரியராகவும், அதை கதையை எடுத்துக்கிட்டு டைரக்டருக்கான ட்ரைனிங்காக வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் திரைக்கதை எழுதுகிற எப்படி, படத்தை எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் கற்றுக்கிட்டு டைரக்டர் ஆகிறோம். அப்புறம் அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதை ஒரு நாள் சொன்னேன் இம்மாள் சார்கிட்ட, சார் பண்ணிடலாம் சார், நீங்கள் எழுதிட்டு வாங்க அப்படின்னாரு. ஸோ ரஃபாக ஒரு நாலு பேஜில் எழுதிட்டு போனேன். பார்த்தோன்னே சொன்னார், சூப்பராக இருக்குங்க, நான் ஓட்ட உடச்சலாம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும்னாரு. சார் சரி பண்ணுறதுக்கு என்னமோ தேவையோ அதெல்லாம் போட்டுக்குங்க, எனக்கு பாட்டை கொடுத்துருங்க சார் சொன்னேன். ஸோ அப்படி இம்மான் சார்லாம் முதல்ல அவர் ஒத்துக்கணும் இல்லையா? இல்லை சார், லைனில் நல்லா இல்லை, சந்தத்துக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா போனது போனதான். ஸோ அவர் வந்து பார்த்து சூப்பராக இருக்கு. நீங்கள் எழுதும்போது அது யுகபாரி சாருக்கு தெரியாது நீங்கள் பாட்டு எழுதுறீங்க? தெரியாது, தெரிஞ்சால் வந்து அப்புறம் என்ன ஆகுது, நான் என்ன சொன்னேன்னா இந்த பாட்டை எழுதுறோம் நம்ம எழுதுறோன்னு சொல்லிட்டு சரியாக வரல சார் நீங்கள் எழுதுங்கன்னா கோவிச்சுக்குவாங்க இல்லையா, நான் எழுத சரியாக நீங்கள் எழுது அப்படி தப்பாக இருக்கும், முதல்ல நம்ம எழுதுவோம் அது தெரியாமல் எழுதுவோம், ஒருக்கட்டானா வச்சுக்குவோம் இல்லைன்னா சைலண்ட்டாக அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடுவோம். அப்படி தான் இருந்தேன். யுவபாரதியுமே எனக்கு ரொம்ப நெருக்கம். பாட்டு எழுதுறது எப்படி எனக்கு சொல்லியே கொடுப்பேன், எப்படி சண்டை வரணும், எப்படி நெடில் குழியில் எப்படி எங்கே வரணும், அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு அவர்கிட்ட நாலு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நாலு படத்துலையும் எனக்கு சொல்லுவார். ஸோ அவர்கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தனால தான் இந்த பாட்டை என்னால் எழுத முடிஞ்சது. தொடர்ந்து நான் பாட்டு எழுதணும்னு கேட்காதீங்க, இது சும்மா ஒரு ஆசை. ஸோ இருந்தாலும் அப்பப்போ உங்களோட திறமைகளை ஸ்க்ரீனில் நாங்கள் பார்க்கலாம். எடுத்தாச்சு அப்புறம் ஒர்க் பண்ணி கொடுத்து அனுப்புவார். பாட்டில் கரெக்ஷனும் நான் அது என்னவாக இருந்தாலும் எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுவார், என் வாய்ஸில் அனுப்பிச்சி விட்டு நான் கரெக்டாக வச்சுட்டு பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய டெடிக்கேஷன். அப்புறம் இது வந்து ஆர்ஆரில் நடக்கிற வேலை. இதுக்கு முன்னாடி கம்போசிங்கில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது, ஒரு சாங்க்கு நாலு செட்டிங்கை உட்காரும். நான் அவர் வந்து ஒரு கம்போசிங் வரோம், ஒரு டைரக்டர் வர மியூசிக் அப்படிலாம் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் தான். நான் சும்மா போய் பார்ப்பேன், சும்மா பாட்டு வருவேன், சார் வரலாமா சாயங்காலம் ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்படின்னு, வாங்க அன்றது வந்து சமோசம் வாங்கி வச்சுருப்பாரு, போனால் சமோசம் சாப்பிட்டு பேசுவோம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்லினஸ் வந்து இம்மான் சார் எனக்கு வந்து. ஓகே சார். சார் அவரை தவிர்த்து வேற இயக்க ஒரு மியூசிக் டைரக்டரோட பண்ணணும் அப்படின்ற ஒரு எனக்கு, அவரை தவிர்த்து போனால் எனக்கு அனிதத்தோட பண்ணணும்னு ஆசைங்க. அனிதத்தோட ஒர்க் பண்ணணும்னு, அவரோட மியூசிக் சூப்பராக இருக்கும், செம்ம மியூசிக் டைரக்டர். இப்போ யங்ஸ்டர்ஸில் வளர்ந்து வர்ற மியூசிக் டைரக்டரில் நம்பர் ஒன் அவரும் வந்துட்டுருக்காரு. எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும் ரொம்ப பயங்கரமான ஆசை, அது எப்போ நடக்குன்னு தெரியல. ஏன்னா எல்லா இயக்கவர்களுமே ஒரு டைமில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, டக்குனு சே ஒரு சேஞ்ச் இருப்போம் அப்படின்னு. இப்போ மணிரத்னம் சார் கூட இளையராஜா கூட வரிசையாக பண்ணிட்டு இருந்தார், டக்குனு ரஹ்மான் கூட வந்தார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போ இமானை விட்டு இன்னொரு இன்னொரு மியூசிக் டைரக்டரோட இமான் சார் கேட்டாருன்னா அடுத்தது கேட்பா, நாங்கள் நல்லா தானே போயிட்டுருக்கோம், அந்த டைரக்டரை பிரைன் வாஷ் பண்ணி வேறு மியூசிக் பண்ணி கேட்குறேன் அப்படி இல்லை. அவருமே ரொம்ப பாசிட்டிவான, என்ன போன படம் நான் என்ஜாய்மெண்ட் பண்ணேன், அதில் வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் தான், அதை ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் சொன்னார் தைரியமாக பண்ணுங்க, நமக்கு ஒரு இடத்துல கம் அதான் ஒரு கம்ஃபர்டபுள் இல்லை லாக் ஆகிடாதீங்க, வேறு வேறு இடத்துல வேலை செய்யும்போது தான்
நமக்கு பெஸ்ட்டு ஒஸ்ட்டு எல்லாமே தெரியும். அப்போது இன்னொரு இடத்துல மாறி ஒர்க் பண்ண முடியாது, ஸோ ஒரே இடத்துல இருந்துக்கூடாது அப்படிங்கிறத அவருமே புரிதல் உள்ளவர் தான். அவரே சொல்லுவார், ஆ ஒர்க் பண்ணுங்க சார், நான் அவர்கிட்ட பே அந்த உரிமையை எடுத்துக்கிட்டேன் நான், சார் இந்த படம் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், என்ன சூப்பராக பண்ணுங்கள், நல்லா பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி மனசுல தான் இது ஃபன்னுக்காக சொல்லுது சார், நினைக்க மாட்டார் அவர். சார், ஒரு இயக்குனராக ஒரு படம் ஹிட்டு கொடுக்கும்போதும் சரி, அந்த படம் சரியாக போகாத போதும் சரி, இயக்குனர் மேலே ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த ப்ரெஷரை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? ஆமாங்க, இங்கே வந்து இது இங்கே இப்போ இருக்க சுச்சுவேஷன்லாம் ஒரு படம் சரியெல்லாம் நம்ம தள்ளி விட்டு வாங்கிக்கல, ரொம்ப கவனமாக தான் டீல் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னென்னா அவ்வளோ காம்படிஷன் வந்துருச்சு. இப்போது நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு 10 புது டேரக்டர் வராங்க, ஆல்ரெடி 10 டேரக்டர் இருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு 10 டேரக்டர் இருக்காங்க, அதுக்கு ஒரு 4-5 லேயர் ஆல்ரெடி இருக்கிறபோது இன்னொரு 10 டேரக்டர் வரும்போது ப்ரெஷர் ஆகிடும். ஒரு படம் சரியாக இல்லைன்னா இமீடியட்டாக 100 டேரக்டர் தேட ஆரம்பிச்சிருவாங்க, இது யதார்த்தம். ஸோ நம்ம ஒவ்வொரு முறையும் ஜெயிக்க தான் நம்ம போராடணும். முன்னெல்லாம் வந்து ஒரு 10 படம் பண்ணுறோம், அதில் 5 படம் ஓடாமல் போயிடும், 5 படம் ஓடிடும். இப்போ அப்படி இல்லை, 5 ஓடணும், இல்லைன்னா நம்ம வீட்டில் உட்கார வச்சுருவாங்க. ஸோ அது வந்து மேலும் நம்மளை கவனமாக இருக்கிறதுக்கு ஒரு இதுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு சரியாக ஒரு எப்படி ஒரு நல்ல படம் பண்ணால் பயங்கரமாக பாராட்டுவாங்க, சுமாரான படம் பயங்கரமாக திட்டுவாங்க, அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தாங்கணும். ஸோ என்ன நம்ம தப்பு பண்ணுமோ அதை உடனே கற்றுக்கிட்டு அடுத்த படத்தில் சரியானுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, ஸோ கடைசியாக கேள்வி, இந்த படம் மக்கள் எதுக்காக பார்க்கணும், படத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? இந்த படம் நீங்கள் கேட்குற கேள்வி அற்புதமான கேள்வி, நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு படம் பண்ணும்போது அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஸ்கிரிப்ட் பண்ணுவேன், இந்த படத்தை அவங்க ஏன் பார்க்கணும் அப்படி தான் நான் எல்லா கதையும் எழுதுவேன். இந்த படத்தில் என்ன புதுசு அப்படி தான் எழுதுவேன். புதுசாக நான் வந்து உலகத்திலே மாத்திரத்துக்கான புதுசு இல்லை, நான் ஒவ்வொரு புதுசு வச்சுருப்பேன், அதுதான் புதுசு. ஸோ நான் ஒவ்வொரு படத்தில் ஒன்று வச்சுருப்பேன், ரஜினி குருனா பஞ்சாயத்து புதுசு, மருத்துவ சங்கம் புதுசு, இப்படி தான் ஒரு புதுசு, சின்ன புதுசு வச்சுக்கோ இல்லையா, பெரிய புதுசுலாம் வச்சுக்க மாட்டேன். அப்படி தான் இந்த படத்தில் எதுக்காக இந்த படத்தை பார்க்கணும், இந்த படத்தில் வர ஒரு சேஞ்ச், ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கும், ஒரு கதை மூணு இடத்துல மூணு விதமான விஷயம் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணும். ஜாயின் பண்ணி வரும்போது ஹீரோ எலிவேட் ஆகி செகண்ட் ஹாஃபில் அதை எப்படி பண்ணுறது, அந்த மாஸ் எலிமெண்ட்டு நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வரவே இல்லைன்னா இல்லை வந்திருக்கு நிறையா. ஆனால் விஜய் சேதுபதி பண்ணும்போது எப்படி இருக்கும், சேது சார் பண்ணால் எப்படி இருக்கும், சேது சார் போலீஸ் கிட்ட கூட அதை டீல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபார்மெட்டு தான் இதில் புதுசுங்க. ஸோ சேது சாருக்கு பிடிச்சவங்க, சேது சார் ஃபேன்ஸ், அவருடைய நல விரும்பிகள், அவர் பிடிச்சவங்கலாம் இந்த படம் ரொம்ப நல்லாவே பிடிக்கும். ஸோ அது வந்து ஒரு சேது சார் சமீபத்தில் வில்லனா கேரக்டராக நிறைய கேமியோவாக நிறையா பண்ணிட்டார், முழுக்க முழுக்க ஒரு ஹீரோவாக ஒரு அடி பிச்சு எடுக்கிற ஒரு மாஸ் ஹீரோவாக இந்த படம் பார்க்கலாம், அதுக்காக நான் கண்டிப்பாக பார்க்கலாங்க. முதல் படம் ரிலீஸ் ஆக போகுது, எப்படி இருக்குது மைண்டு, ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அதை அப்படின்ற அந்த பல்ஸ் ரேட்லாம் எப்படி இருக்குது இப்போ? ரொம்பவே நர்வஸா இருக்கு கண்டிப்பா, ஏன்னா நான் என்னோட ஃபேஸ் அவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல நானே ஃபர்ஸ்ட் பார்த்ததே இல்லை. ஸோ இப்போதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன், பட் எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு, ஏன்னா நாங்கள் ரொம்பவே ஹாப்பியா ரொம்பவே ரசிச்சு இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்களும் அதே மாதிரி ரசிச்சு இந்த படத்தை பார்ப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அடுத்த படத்துக்கான டேட்லாம் கொடுத்துட்டீங்களா, எவ்வளோ படங்கள் ரெடியாக இருக்குது? இது ஃபஸ்ட்டு எனக்கு ரிலீஸ் ஆகி எப்படி போகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் நான் வெயிட்டிங். ஆக்சுவலி எனக்கு இதான் ஃபர்ஸ்ட். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய கண்டிப்பாக. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர், நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ மேம், தேங்க்யூ.